த்ரில்லரான படங்கள் ஆக்ஷனான படங்கள் இது போல் நிறைய படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தாலும் இந்த ஆவி ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்த படங்கள்லாம் நிறைய மக்களை ஈர்க்கப்படுது இதுதான் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு சில டவுட்டெல்லாம் இருக்குது இது நிஜமாலுமே நடக்கிறது தானா இல்லை கற்பனைகள் தானா அப்படின்ட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தும் சரி வீட்டில் போய் படுக்கிறப்பையும் சரி அதனை பற்றின நினைவுகள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம சார் தான் தீர்த்து வைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஆவி உலக ஆராய்ச்சியாளர் நாற்பது வருடங்களுக்கு மேலே இந்த ஆவி உலக ஆராய்ச்சியில் இருக்காங்க திரு விக்ரவாண்டி வி ரவிச்சந்திரன் சார் ஐயா அவர்கள் நம்ம பேச போகிறோம் நம்மளுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து பதில் கிடைக்க போது வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கையான ஒரு ஆர்வம் தான் காரணம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மை பாதிக்கின்றன கடவுள் அது இருப்பதும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கார் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சமீபத்தில் ஒரு சர்வே ஒரு சேனல் மூலமாக எடுத்தாங்க அந்த சேனலுக்கு க கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்னென்னா தொண்ணூற்றி சதவீத மக்கள் நாங்கள் வந்து ஆவி பேய் கடவுள் இதெல்லாம் நம்புகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆக பெருவாரியான மக்களுக்கு இதில் நம்பிக்கை இருப்பதனால் இது போன்ற ஒரு துறைகளில் இந்த படங்களில் ஒரு புத்தகங்களில் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இயற்கையாகவே உண்டாகிறது அது இல்லாமல் அது கொஞ்சம் மிகைப்படுத்தி வர்றதுனால

நீங்கள் ச நடைமுறை சமுதாயத்தில் பார்க்கும்போது ஒரு ரவுடியை கண்டா ஒதுங்கி போயிடுறீங்க ஒரு போலீஸ்காரர் மிரட்டும் போது பயபக்தியாக பணிவாக பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க நம்மளுடைய வீரமெல்லாம் யார் ஒரு ஏமாந்தவங்கிட்ட தான் நம்மளுடைய வீரமெல்லாம் பொதுவாக எல்லாரும் அடக்கி வாசித்து தான் நமக்கு பழகிட்டோம் ஆனால் அந்த மாதிரி படங்களில் வரும்போது நம் சார்பாக அந்த ஆவிகள் நமக்காக பழிவாங்கிறது அந்த கெட்டவனை அடிக்கிறது கொல்றது இப்படின்னு வரும்போது அதை நம்ம வந்து நம்மளை அறியாமையே ரசிக்கிறோம் இதனால தான் கதாநாயகர்கள் வளர்ச்சி அடைவதும் இதை தான் ஏன்னா நம்மால் செய்ய முடியாத ஒரு சண்டை காட்சிகளை அவங்க செய்கிறாங்க சமுதாய அவலங்களை தான் அத்தகைய படங்களும் நிறைய ஓடுது அந்த அடிப்படையில் தான் ஆவி படங்களும் வெற்றி அடையுது கதை கருக்கு தகுந்த மாதிரி தானா வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா நிஜமானது இல்லாமல் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அதாவது ஆவி கதைகள் இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்தும் என்னுடைய பாஷையில் சொன்னால் ஜவ்வு மிட்டாய் அதை எப்படி வேணாலும் பிச்சு இழுக்கலாம் எந்த ஷேப்புக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் அதை வந்து டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் அந்த படத்தில் ஆவி செய்யும் அதுதானே தவிர நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்போது ஆவிகள் ஆன்மாக்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் எடுக்கிறப்போ அது சம்மந்தப்பட்ட சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து உங்களை போன்றவங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணுறாங்களா அதே போல் படங்கள்லாம் எடுக்கிறாங்களா சார் அடிக்கடி வர்றாங்க ஒரு அடிப்படை உண்மைகளை வந்து கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசருக்கு சரி அதுக்கு மேலே ஃபைனான்ஸ் வாங்கின இடத்துலையும் சரி கடனை திருப்பி கொடுக்கணும் அதுலேருந்து மீளணும் இல்லையா அதனால் கமர்ஷியலாக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து எப்படியும் குறை சொல்ல முடியாது அதே சமயத்தில் இந்த துறையில் அனுபவம் இல்லாததுனால ஒரு பேசிக் திங்ஸு இப்படி இப்படி எடுக்கலாமான்னு வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க இதுவரை பல திரைப்பட துறையினர் வந்திருக்காங்க என்கிட்ட இப்போது திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஆவிகள் ஆன்மாக்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு அவங்க கூடயும் அந்த ஆவிகள் ஆன்மாக்கள் ஆன்மாக்கள்லாம் வந்து உட்காந்து படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டா என்னுடைய அனுபவத்தில் ஒரு டாக்டருடைய ஆவி என் கூட அடிக்கடி சினிமாவுக்கு வரும் அது வந்து கூப்பிடும் இந்தந்த படம் நல்லா இருக்குது பா வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு வேடிக்கையாருக்கும் அந்த இதை வந்து நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் டிவி ஷோஸ்லலாம் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா பக்கத்து சீட்டு காலியாகவே இருக்கும் அவர் எப்போ என் கூட சினிமாவுக்கு வந்தாலும் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் ஒரு சீட்டாக இருந்தாலும் வர மாட்டார் யார் ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் அவர் சொல்லுவார் அவன் வர விடாமல் அவனுக்கு நான் தடங்கள் உண்டாக்குனதே நான் தான் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து படம் பார்ப்போம் நீ காசு கொடுத்தா நான் ஓசியில் பார்க்குறேன் அப்படின்வார் ஆக அங்கே போன பிறகும் திரைப்படத்தை விரும்பி பார்க்கக்கூடிய ஆவிகள் உண்டு என்பது என்னுடைய அனுபவ உண்மை ஆனால் நாம் சார்ந்த படம் தானே அப்படின்னு சொல்லி பேய்கள் வந்து உட்காந்து பார்க்கறது இல்லை ஆவிகள்ன்றது வேறு பேய்கள்ன்றது வேறு இவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஆவியை வந்து பேயின்னு வைக்கிறாங்க பேயை ஆவின்னு டைலாக் எழுதுகிறாங்க இப்படி பல விதமான குழப்பத்தில் எழுதுகிறாங்க ஓ கண்டிப்பாக தேட்டர்லையும் வந்து நம்ம பக்கத்தில் ஆவிக்கள் ஆண் மக்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் நான் பேசுகிறத இப்போ பார்த்துக்கிட்டு போது உங்கள் வீட்லேயோ அலுவலகத்துலேயோ உங்களை சுற்றியும் ஆவிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க இல்லாத இடமே கிடையாது அதனால் திரும்பி பார்க்காதீங்க தைரியமாக இந்த காட்சியை தொடர்ந்து பாருங்கள்